ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதுவும் ஒரு சின்ன கோலம் தான், ரொம்ப ஈஸியான கோலமும் கூட. ஆனால் புள்ளிகள் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நடுமையத்தில் 7, அதுக்கப்புறம் 6, அதுக்கப்புறம் 5, 2. அதே மாதிரி இந்த பக்கம் 2, இந்த பக்கம் 2, இந்த பக்கம் 2. புள்ளி வைக்கும்போது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். 7, 5, 3 அந்த மாதிரிலாம் கரெக்டாக வராது. 6, 5 கொஞ்சம் இந்த பக்கம் வைக்கிற மாதிரி வரும். ஈஸியாக தான் இருக்கும். வாங்க போட்டு பார்ப்போம். நடுவில் 7 புள்ளி வச்சுருவோம். நேர்புள்ளி தான். பக்கத்தில் 6, அடுத்தது 5, 2. இதே மாதிரி இந்த பக்கமும் 7 நடுமையத்தில் வச்சிட்டோம். இப்போ அடுத்தது 6, அடுத்தது 5, அடுத்தது இந்த பக்கம் 2. நடுப்புள்ளியை ரவுண்ட் பண்ணிக்கலாம். இந்த 2, இந்த 2 இருக்கு பாருங்க, இதை முதல்ல போட ஆரம்பிக்கலாம். இப்படி சுற்றி அதே மாதிரி இந்த 2, இந்த 2 இருக்குல்ல, இந்த பக்கம் இப்படி வந்து இதையும் சுற்றிக்கிட்டு அதே மாதிரி இந்த 2, இந்த 2, 4 பக்கமும் மேலே 2, கீழே 2 புள்ளிகளை சுற்றிக்கிட்டு வரும். ஆரம்பித்த இடத்துல கொண்டாந்து முடிக்கிறோம். இப்போ 4 பக்கமும் சுற்றி வந்திருக்கிறோம். இந்த ஒரு ஒரு புள்ளியை ரவுண்ட் பண்ணிக்கிட்டு வந்திருக்கோம். இப்போது இங்கேருந்து இந்த இடத்துலேருந்து ஒரு சின்ன ரவுண்டு, இந்த இடத்துலேருந்து ஒரு சின்ன ரவுண்டு, சும்மா ஒரு டிசைனுக்காக நடுமையத்தில் போடுறதுக்காக இந்த மாதிரி போட்டிருக்கேன். நாலு பக்கம் இப்போ மீதி இருக்க புள்ளிகளை ஜாயின் பண்ண போகிறோம். இங்கேருந்து ஆரம்பித்து இந்த 2 புள்ளியையும் சுற்றிக்கிட்டு இப்படி போய் இந்த ஒரு புள்ளியை சுற்றிக்கிட்டு மறுபடியும் இந்த 2 புள்ளியையும் இப்படி கவர் பண்ணி திருப்பி இந்த ஒரு புள்ளியை சுற்றிக்கிட்டு இந்த 2 புள்ளி, இதே மாதிரி தான் 4 பக்கமும். எந்த சிக்கும் கிடையாது இதில். இப்படி சுற்றி இந்த ஒரு புள்ளியை சுற்றிக்கிட்டு இப்படி வந்து நிற்க வேண்டியதுதான். ரொம்ப ஈஸி. கோலம் போட்டு முடிச்சிருக்கோம் பாருங்கள். நம்ம ரொம்ப ஈஸியாக இப்போ கலர் கொடுக்கலாம். சின்ன கோலம், கால நேர அவசரத்துக்கு நம்மளால் ஈஸியாக போட முடியும். ரொம்ப ஈஸியான கோலம், எல்லாராலையும் போட முடியும். இதில் எதுவும் சிக்கல்லாம் எதுவும் இல்லை. போட்டு பாருங்கள். நீங்களும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கும் சொல்லுங்கள், அவங்களும் பார்க்கட்டும், போட்டு பாருங்கள். இல்லை ரெண்டு பேரும் சேர்ந்து கூட போட்டு பாருங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.